துருக்கி மற்றும் சிரியாவில் பூகம்பத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,000 தாண்டியுள்ள நிலையில் 3 மாத காலத்திற்கு அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. துருக்கியில் நேற்று முன்தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.8 பதிவான இந்த பூகம்பத்தால் ஹத்தே, அடியமான், அங்காரா, சிவ்ரன் உள்ளிட்ட நகரங்களில் கட்டிடங்கள் தரைமட்டமாகின. சக்தி வாய்ந்த பூகம்பத்தை தொடர்ந்து 7.5 மற்றும் 6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கங்களும் 150 மேற்பட்ட முறை நில ஆதரவுகளும் ஏற்பட்டன. இதனால் துருக்கியில் சுமார் 6,000 மேற்பட்டோர், சிரியாவில் சுமார் 2,000 மேற்பட்டோர் என மொத்தமாக 11,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இரு நாடுகளிலும் பல நகரங்கள் சிதைந்து காங்கிரீட் குப்பைகளாக காட்சியளிக்கின்றன. இடிபாடுகள் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மழை மற்றும் கடும் குளிர் மீட்பு பணிக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இதுவரை 10,000 மேற்பட்டோர் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார்கள். இதற்கிடையே நிலநடுக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அடுத்த 3 மாதங்களுக்கு அவசர நிலையை அதிபர் எர்டோகன் பிறப்பித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.